வணக்கம் எண்ணருமை மாணவ செல்வங்களே, நம்ம இப்போ வந்து ஆறாவது இயலில் கம்பராமாயணத்தை பற்றி என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே உள்ள அந்த முதல்ல உள்ள உரைநடையெல்லாம் நான் பின்னாடி கண்டிப்பாக நடத்துகிறேன், சரியா? இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நடத்தணுங்கிறதுக்காக, ஏன்னா எக்ஸாம் வேறு 10ஆம் தேதி இருக்குது, அதுக்கு முன்னாடி முடிக்கணுங்கிறதுக்காக இதை ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன செஞ்சிடுறேன், நடத்திடுறேன். என்னம்மா என்னப்பா சரிதானே? கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராமாவதரம் என பெயரிட்டார். இது கம்பராமாயணம் என வழங்கப்பெறுகிறது. இது 6 காண்டங்களை உடையது. கம்பராமாயண பாடல்கள் சந்தனயம் மிக்கவை. அவற்றுள் அழகு உணர்ச்சி மிக்க சில கவிதைகள் பாடப்பகுதிகளாக அமைந்துள்ளன. கல்வியில் பெரியவர் கம்பர். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் போன்ற முதுமொழிகளுக்கு உரியவர் கம்பர். சோழ நாட்டு திருவழுந்தூரை சார்ந்தவர். திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர். விருத்தம் என்னும் வெண்பாவிற்குயர் கம்பன் என்று புகழப்பெற்றவர். சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் 70, சிலை 70 முதலிய நூல்களை இயற்றியவர் கம்பர் ஆவார். கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் என்ன பெயர் வச்சுருந்தார்னா ராமாவதாரம் என பெயரிட்டார். அப்புறம் கம்பராமாயணம் என இப்போது உள்ள காலகட்டங்களில் வழங்கப்படுகிறது. கம்பராமாயணத்தில் மொத்தம் 6 காண்டங்களை உடையதாகும். கம்பரை பற்றி சொல்லும்போது கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவில் பாடும், விருத்தம் என வெண்பாவிற்குயர் கம்பன் என்று கம்பர் வந்து புகழப்படுகிறார். கம்பர் எழுதிய வேறு நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, இத்திருக்கை வழக்கம், ஏர் 70, சிலை 70 முதலிய நூல்களை இயற்றியவர் யார் அப்படின்னு சொன்னால் கம்பர் ஆவார். இப்போ கம்பராமாயணம் நூல் நுழையும் முன் என்ன செய்யணும் பார்க்கணும், சரியா? உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை. கவிஞனின் உலகம் இட எல்லையற்றது, கால எல்லை அற்றது. கவிஞனின் சிந்தைக்குள் உருவாகும் காட்சியை சொல்லை கொண்டு எழுப்புகிறான். அவன் கண்ட காட்சிகள் அதற்கு துணை புரிகின்றன. கேட்ட ஓசைகள் துணை புரிகின்றன. விழுமியங்கள் துணை புரிகின்றன. ஒப்புமைகள் துணை புரிகின்றன. கலையின் உச்சம் பெறுவதுதான் அவன் எல்லையாகிறது. கம்பன் அப்படிப்பட்ட கவிஞன். அதனால்தான் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பாரதி பெருமைப்படுகிறார், இல்லையா? ஒரு கவிஞன் என்பவன் தான் சொல்ல வந்த கவிதையை யார் படிக்கிறாங்களோ அந்த படிக்கும் பொழுதே இதுதான் நடந்திருக்கும்னு அந்த பிரம்மையிலையும் அந்த ஒப்புமையிலையுமே வந்து அவங்க அந்த உள்ளேயே அந்த காட்சிக்குள்ளேயே போகிற மாதிரி எழுதுவது தான் என்னது ஒரு கவிதை. அப்படிப்பட்ட கவிதையை வடித்திருப்பவன் யார் என்று சொன்னால் கம்பன். ஏன்னா அந்த கம்பராமாயணம் இந்தியாவில் நடக்குது, இல்லையா? அயோத்தி மாநகரில் நடக்குது, அடுத்தது இலங்கையில் நடக்குது. அப்படி நம்ம அந்த கம்பனினுடைய கவிதைகள் ஒவ்வொன்றையும் படிக்கும்போது நம்மளுடைய கண் முன்னே அந்த காட்சிகள் விரிகின்றது என்று சொல்லி பாரதி பெருமைப்படுகிறான். எப்படி பெருமைப்படுகிறார் பாருங்க பாரதி. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பாரதி பெருமைப்படுகிறார். இப்போ வந்து முதல் பாடலை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். 6 இயற்கையின் தோற்றமாக இல்லாமல் ஒரு ஓவியமாக விரிகிறது. அதை உயிரென காணும் அந்த அழகுணர்ச்சி கவிதையாகி ஓடி நெஞ்சில் நிறைகிறது, இல்லையா? முதல்ல வந்து கம்பர் வந்து ஒரு ஆற்றை பற்றி சொல்கிறாரு. அந்த ஆற்றினுடைய பெயர் சரையு ஆறு, சரையு நதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஏற்கனவே நீங்கள் வந்து சின்ன கிளாஸில் படித்த ஒரு செய்யுள் தான். இது இப்போ இதில் முதலாவதில் படிக்க போகிறீங்க. தாதுகு சோலை தோறும் சண்பக காடுதோறும், போதவிழ் பொய்கைதோறும் புதுமணர் தடங்கள் தோறும், மாதவி வேலி பூக வனந்தோறும் வயல் காடோறு, மோதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றே, இல்லையா? சரயு நதி வந்து எப்படி ஓடி வருகிறதுங்கிறத கம்பர் இந்த இடத்துல வர்ணிக்கிறார். அந்த நதியை தாதுகு சோலை தோறும், மகரந்தங்கள் சிந்தக்கூடிய சோலைகள் தோறும், சண்பக காடுகள் தோறும், சண்பக பூக்கள் மலர்ந்திருக்கக்கூடிய காடுகள் தோறும், போதவிழ் பொய்கை தோறும், அதாவது அரும்புகள் மலர்ந்திருக்கக்கூடிய பொய்கைகள்
குழிகள் தோறும் புதுமணல் தடங்கள் தோறும். புதுமணல் தடங்கள்னா எங்கே தண்ணீர் வந்து புதிதாக எந்த இடத்துல புகுதோ அந்த புதுமணல் தடங்கள் வந்து என்ன செய்யும், தடாகங்கள் என்ன செய்யும், உருவாகும். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது மாதவி வேலி பூகவனம். மாதவி வேலின்னா குறுக்கத்தி கொடி வேலியுடைய கமுக தோட்டங்கள் இதிலெல்லாம் புகுந்து வயல்கள் தோறும் காடோறும் வயல்கள் தோறும் காடுகள் தோறும் பாய்கிறது சரை ஆறு மோதிய உடம்பு தோறும் உயிரென உலாய நன்றி. அப்படி பாய்ந்து வரக்கூடிய சரை நதி உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவுவது போல் பல இடங்களில் என்ன செய்து பாய்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லி சரை நதியை பற்றி கம்பர் புகழ்கின்றார். சரை நதி எப்படி பாய்ந்து வருகிறது பாருங்க. மகரந்தங்கள் சிந்துகின்ற சோலைகள், அடுத்தது சண்பக பூக்கள் பூத்தி இருக்கக்கூடிய செண்பக காடுகள், அடுத்தது அரும்புகள் மலர்ந்திருக்கக்கூடிய பொய்கைகள், அப்புறம் அந்த எந்த ஆறு வந்து எங்கே வந்து புதிதாக பாய்கிறதோ அந்த தடாகங்கள் புதுமணல் நிரம்பக்கூடிய தடாகங்கள், அடுத்தது குறுக்கத்தி வேலிகளை உடைய கமுக தோட்டங்கள், அப்புறம் நெல் வயல்கள், இதை அனைத்திலையும் பரவி பாயக்கூடிய சரேயி நதியானது எப்படி பாய்ந்து வருதான், மோதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதென்றே. ஒரு உயிர் வந்து பல உடல்களில் ஊடுருவி உலாவுவது போல பல இடங்களில் என்ன செய்து இந்த சரேயி நதி என்ன செய்து பாய்ந்து வருகிறது. புரியுதா உங்களுக்கு? அடுத்தது நம்ம வந்து இந்த கம்பராமாயணத்தில் நம்ம எந்த காண்டம் பார்த்துட்ருக்கோம், பாலகாண்டம். பாலகாண்டத்தில் எந்த படலத்தை பார்க்குறோம், ஆற்றுப்படலத்தை என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அடுத்தது பாருங்கள், ஆற்றுப்படலம் பார்த்தாச்சு, இப்போ அடுத்ததான் நம்ம என்ன படலம் பார்க்க போகிறோம், பாலகாண்டம் நாட்டுப்படலத்தை பற்றி என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். அயோத்தி நகர் வந்து எந்த அளவுக்கு என்ன செய்து வளமுடையதாக இருக்கிறதுங்கிறத இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இயற்கை கொழுவீற்றிருக்கும் காட்சியை பெரிய கலை நிகழ்வே நடப்பதான தோற்றமாக கம்பன் கவி காட்டுகிறது. எப்படி பாருங்க, தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல்கள் முழவினங்க குவளைகள் விழித்து நோக்க தெண்டீர எழினி காட்ட தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ. இல்லையா, தண்டலை மயில்களாட இல்லையா, குளிர்ச்சி பொருந்திய சோலைகளில் மயில் வந்து தன்னுடைய தோகையை விரித்து அழகாக ஆடுகிறது. தாமரை விளக்கம் தாங்க இல்லையா, அந்த மயில்கள் ஆடும்போது அந்த மயில்களை தாங்கக்கூடியதாக விரிதாமரை மலர்கள் என்ன செய்து விளக்குகள் ஏந்தியதை போல பூத்தி இருக்கின்றது. விளக்குகளை ஏந்தி வச்சிருக்கிறது மாதிரி, ஏன்னா விரிதாமரை தாமரை மலர் எந்த நிறத்தில் இருக்கும் உங்களுக்கு, நல்ல சிவந்த நிறம் இல்லைன்னா ரோஸ் நிறத்தில் இருக்கும். அப்படி தாமரை மலர்ந்திருக்கக்கூடிய காட்சி எப்படி இருக்கும், அந்த தாமரை மலர்களில் விளக்கை ஏற்றியது போல இருக்கு. கொண்டல்கள் முழவினங்க, கொண்டல்கள்னா என்ன, மேகங்கள் சூழக்கூடிய மேகங்களானது ஒன்றோடு ஒன்று உரசி ஒளியாய் என்ன செய்து முழங்குகிறது. குவளை கண் விழித்தோங்க இல்லையா, மலரும் குவளை மலர்கள் எல்லாம் கண்கள் விழித்து பார்த்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என்ன செய்யுது மலர்ந்திருக்கிறது. தெண்டீரை எழினி காட்ட, தெண்டீர்னா என்னது, நீர்நிலைகள், நீர்நிலைகளை எழும்பக்கூடிய அலைகள் பேர் தான் என்னது தெண்டீர்னு சொல்லுவாங்க. அப்படி எழும்பக்கூடிய அலைகள் வந்து எப்படி இருக்குதான், எழினி காட்ட ரொம்ப அழகாக இருக்கிறது. தேம்பிழி மகரையாளின் அந்த அலைகள் என்னது திரைச்சீலைகள் போல என்ன செய்து விரிகிறது. தேம்பிழி மகரையாளி தேனை போன்ற இனிமையான ஓசையை உடைய மகரையாளினை போல வண்டுகள் இனிது பாட, வண்டுகள் என்ன செய்து மகரையாள் இசைப்பது போல வண்டு இனிமையாக பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ. இல்லையா, அத்தகைய மருத நிலமாக இருக்கக்கூடிய நாடாக இருக்கக்கூடியது என்னது நம்மளுடைய அயோத்தி மாநகர் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, நம்மளுடைய ஆசிரியர் வந்து என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. நம்மளுடைய ஆசிரியர் பாடாசிரியர் யார், கம்பர் வந்து சொல்கிறார். மருதம் மாதோ அப்படின்னா மருதம் வந்து என்னது இந்த இடத்துல காற்று வீசுகின்றது அப்படின்னு சொல்லி ஒரு பொருளாக என்ன செஞ்சுருக்கலாம் எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து மருதம் அப்படின்னு சொன்னால் வயல்களும் வயல் சார்ந்த இடமும் மருத நிலங்கிற மாதிரியும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம். ரெண்டு பொருளில் இதை என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது பாருங்க, பாலகாண்ட நாட்டு பாடலத்தில் தான் ஒரு பாடல். எப்படி பாருங்க, ஒன்றின் இருப்பால் இன்றொன்று அடையாளப்படுத்தப்படுகிறது என்ற மெய்யியலை கொண்டு ஒரு நாட்டின் பெருமையை புலப்படுத்தும் கம்பனின் உத்தி போற்றத்தக்கது. ஒன்றை போல இன்னொன்று அடையாளப்படுத்தப்படுவது அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி அடையாளப்படுத்தப்படுது, அதை பற்றிய ஒரு பாடல். வன்மை இல்லை, வன்மை இல்லை, ஓர் வறுமையின்மையினால் திண்மை இல்லை,
நேர் செருணரின்மையால் உண்மை இல்லை, பொய்யுரை இல்லாமையால் வெண்மை இல்லை, பல கேள்வி மேவலால் வன்மை இல்லை. இல்லையா, கோசல நாட்டில் வறுமை சிறிதும் கிடையாது, வன்மை இல்லை. ஓர் வறுமையின்மையால் கோசல நாட்டில் வறுமையே என்னது இல்லை. ரொம்ப எல்லாருமே என்ன செய்கிறாங்க, செல்வ செழிப்போட தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அங்கே கொடைக்கு அங்கே இடமில்லை. யாருமே இல்லாதவங்க யாராவது இருந்தால் தான் கொடை கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. அங்கே கொடை என்ற பேச்சுக்கே இடமில்லை. திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால், நேருக்கு நேர் போர் புரிபவர் இல்லாததால் அங்கே உடல் வலிமையை எடுத்துக்காட்ட இல்லை. எப்போ அந்த நாட்டில் பகைவர் என்பவரே யாருமே கிடையாது, எல்லாருமே நல்ல செல்வ செழிப்போட சந்தோஷமாக அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க வாழ்கிறார்கள். அடுத்தது உண்மை இல்லை பொய்யுரை இல்லாமையால், அந்த நாட்டில் பொய்மொழி இல்லாமையால் அங்கே மெய்மை தனித்து விளங்கவில்லை. பேசுகிற எல்லா மக்களுமே உண்மையை தவிர எதுவுமே பேச மாட்டுக்காங்க, பொய்யே கிடையாது அந்த நாட்டில். அடுத்தது வெண்மை இல்லை பல கேள்வி மேவலால், இல்லையா, பல வகை கேள்வி செல்வம் மிகுந்து காணப்படுவதால் வெண்மை இல்லை அப்படின்னா அந்த நாட்டில் அறியாமை என்பது கொஞ்சம் கூட கிடையாது. எல்லா மக்களுமே கல்வி கேள்விகளெல்லாம் என்ன செய்கிறாங்க, சிறந்து விளங்குகிறார்கள். கோசல நாட்டில் வறுமையே கிடையாது. நாடு கோசல நாடு, நகர் எந்த நகர், அயோத்தி மாநகர், புரியுது உங்களுக்கு. கோசல நாட்டில் வறுமை கொஞ்சம் கூட கிடையாது. வறுமை இல்லாததுனால கொடை என்ற பேச்சுக்கே அங்கே இடம் கிடையாது. அங்கே போர் புரிபவர்கள் இல்லாததுனால உடல் வலிமை எடுத்துக்காட்ட வாய்ப்பு இல்லையா. அப்போ அங்கே பகை யாருமே கிடையாது, பொய்யே என்ன செய்ய மாட்டாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேசவே மாட்டாங்க. பேசுகிற மக்கள் எல்லாரும் உண்மையை மட்டும்தான் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அதனால் அந்த நாட்டில் பல வகை கேள்வி செல்வங்கள் மிகுந்து அறியாமை என்று ஒரு சிறிதும் இல்லாத நாடாக இருக்கிறது. கல்வி கேள்விகளெல்லாம் சிறந்த நாடாக என்ன செய்து கோசல நாடு விளங்குகிறது. அடுத்தது அயோத்திய காண்டத்தில் நம்மளுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, கங்கை படலத்தில் என்ன பாடல்னு பார்க்கலாம். ராமனுடைய மானிரமேனியை வர்ணிக்கும் கம்பன் மை மரகதம் என்றெல்லாம் ஓமை சொல்லி நிறைவாக சொல்ல இயலவில்லை என்பதை ஐயோ என்ற சொல்லில் வைப்பதன் வாயிலாக அதை இயன்றதாக்குகிறான். இல்லையா, ராமனுடைய மேனியை வர்ணிக்கக்கூடிய கம்பன் மை மரகதலம் என்றெல்லாம் ஓமையை சொன்னதுனால நிறைவாக ராமனை வந்து என்ன சொல்லணும்னு சொல்ல தெரியல. அவருடைய அழகை பற்றி வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஐயோ என்ற சொல்லை வைப்பதன் வாயிலாக அதனை இயன்றதாக்குகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு பாரு, ராமனினுடைய திருமேனியை பற்றி சொல்லும்போது, வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவு என்பது ஒரு அழியா அழகுடையான் அப்படிங்கிறாரு கம்பர். வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியில் மறைய, இல்லையா, வெய்யோன்னா யாரு, பகலவன். பகலவன்னா என்னது, சூரிய பகவானினுடைய ஒளியானது ராமனினுடைய நீல மேனியில் பட்டு இல்லை எனும்படி மறைந்து விடுகிறது. ராமனினுடைய திருமேனி அதை விட சூரியனினுடைய ஒளிகதிர்களுடைய பிரகாசமாக இருக்கிறது. ஐயோன் சொல்லி பகலவன் மறைந்து விடுகிறான். பொய்யோ என்னும் இடையாளோடும், இடையே இல்லும் இல்லை என்று எண்ணும்படியாக நுண்ணிய இடையுடைய சீதையோடும் இளையானோடும், இளையான்னா யாரு, இளையவன் யாரு, லக்குவனனோடும் போறான். யாரு, ராமன். எங்க போறான், காட்டுக்கு போகிறான். மையோ மரகதமோ, இல்லையா, அவன் நிறம் மை நிறமா இல்ல பச்சை நிறம் மரகத நிறமா இல்ல மறிகடலோ இல்லைன்னா நீல நிற கடல் போன்று இருக்கின்றானா இல்ல மழை முகிலோ இல்ல கார்மேகம் போன்ற தோற்றமுடையவனோ, ஐயோ என்ன சொல்லி அவனுடைய தோற்றத்தை நான் சொல்வது, ஐயோ இவன் வடிவு என்பது ஒரு அழியா அழகுடையான் அப்படின்னு சொன்னான். ஐயோ இவருடைய வடிவம் ஒரு ஒப்பற்ற அழியாத அழகினையுடைய வடிவம், ராமனினுடைய வடிவம் அப்படின்னு சொல்லி கம்பன் கம்பராமாயணத்துல ராமனினுடைய உடலை வர்ணிக்கும் போது இவ்வாறு கூறுகிறான். எப்படி சொல்றாரு பாருங்க, வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவு என்பது ஒரு அழியா அழகுடையான் அப்படின்னு சொல்றாரு கம்பர். அடுத்த பாடல் பாருங்க, அயோத்தியா காண்டத்துல கங்கை கான் படலத்துல ராமன் வந்து கங்கை நதிக்கரையை அடைகிறான். அங்கே குகன் என்ற ஒரு வேடுவ குலத்தை சார்ந்த ஒருவனை சந்திக்கிறாங்க. அந்த நேரத்தில் குகன் மனசில் இந்த மாதிரி எண்ணங்கள் ஓடுது. அதை தான் இந்த பாடல் வந்து என்ன செய்து சொல்ல போகிறது.
கவிதைகள் மூலம் பெறும் இன்பங்கள் எத்தனையோ, அதில் ஒன்று சந்த இன்பம். பொருள் புரியா விடினும் சந்த இன்பம் மகிழ்ச்சி ஊட்டுகிறது. ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா என்று பாரதி சொல்வதை இதில் உணர முடியும் இல்லையா. கவிதைகள் மூலம் நம்மை பெறக்கூடிய இன்பங்கள் எத்தனையோ, அதில் ஒரு இன்பம் தான் எனது சந்த இன்பம். சந்த இன்பம்னா நம்ம என்ன சொல்கிறதுனா, இந்த ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, ஒரே மாதிரி ரைமிங்காக முடியும். இப்போ நீங்கள் ஐஎன்ஜி வச்சு ஆங்கிலத்தில் எழுதுவீங்கல்ல, மீனிங் அந்த மாதிரிலாம் எழுதுறீங்க இல்லையா, ஐஎன்ஜி போட்டு எழுதுறது, ரீடிங் மீனிங் அப்படின்லாம் எழுதுவீங்களா, அதே மாதிரி தமிழில் ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கடைசியில் எல்லா எழுத்துக்களும் ஒரே மாதிரி முடியும். இங்கே பாருங்கள், போவாரோ ஆளோ அன்றோ ஏசாரோ எப்படி ஓகாரம் போட்டு எழுதுறதுல வருங்க. அப்போ ஏன் கம்பனை வந்து சொல்ல மாட்டோம் விருத்தம் எனும் வெண்பாவிற்குயர் கம்பன் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டோம்? அழகாக எழுதுறாரு ரைமிங்ஸில் பாருங்க. அந்த ரைமிங்க்கு தமிழில் என்ன பேர் அப்படின்னு சொன்னால் சந்தம் அப்படின்னு சொல்லி பேர். ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ இல்லையா, ஆழமான நீண்ட நெடிய கங்கை ஆற்றினை கடந்து இவர்கள் போவார்களா, கங்கை ஆற்றை கடந்து இவரை நான் போக விட மாட்டேன்னு மனசுக்குள்ள நினைக்கிறான் குகன். அதான் ஆழ நெடுந்திரை ஆறு இல்லையா, மிக ஆழமான அதிகமான அழைகளை உடைய இந்த கங்கை ஆற்றினை கடந்து இவர்கள் போவார்களா. வேழ நெடும்படை கண்டு இல்லையா, வேழம்னா யான் நடுங்குகின்ற யானைப்படையை கண்டு விலங்கிடும் இல்லாலோ இல்லையா, நடுங்கக்கூடிய யானையினுடைய படைகளை வைத்திருக்கக்கூடிய ராமனை எனது சேனையை கண்டு புறமுதுகு காட்டி விலகி செல்கின்ற வில் வீரனோ நான் இல்லையா. அப்போ அந்த ராமனினுடைய படையை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு இந்த கங்கை நதிக்கரையை கடக்க விடக்கூடிய வில் வீரனாக இருந்து விடுவேனோ நான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். யாரு குகன்? தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ இல்லையா. ராமன் வந்து குகனை என்னன்னு சொல்லியிருக்கா, தோழமை என்னுடைய நண்பன் நீ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட நண்பனாகிய நான் இந்த கங்கை ஆற்றை கடந்து ராமனை போக விட்டால், தோழமையை எண்ணாமல் இவர்களை கடந்து போக விட்டோம் என்று சொன்னால், ஏழமை வேடன் இறந்திலன், இந்த உலக மக்கள் என்னை என்ன சொல்லுவாங்க, ஏழ்மை நிலையில் உள்ள, ஏழமை வேடன்னா ஏழ்மை நிலையில் உள்ள இந்த வேடனானவன் ராமனை கங்கை நதிக்கரையை கடந்து காட்டுக்கு செல்ல அனுமதித்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த வேடன் இறந்திருக்கலாம் அப்படின்னு உலக மக்கள் என்ன செய்வாங்க, ஏசுவார்கள். நான் ராமனை கங்கை நதிக்கரையை கடந்து கானகத்திற்கு செல்ல அனுமதித்தால் இந்த உலக மக்கள் என்னை என்ன சொல்லுவாங்க, இந்த ஏழமை வேடன் இறந்திலன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வேடன் வந்து கங்கை நதிக்கரையை கடந்து ராமன் காட்டுக்கு செல்ல அனுமதித்து விட்டான் என்று சொன்னால், இந்த வேடன் என்ன செஞ்சிருக்கலாம், இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி உலகத்தார்கள் என்னை பழி சொல்ல மாட்டார்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். யாரு? குகன். புரியுதா உங்களுக்கு? ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேழ நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ, தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்திலன் என்று என்னை ஏசாரோ. அடுத்த பாடல் பாருங்கள், யுத்தகாண்டத்தில் கும்பகர்ணன் வதைப்படலாம் இல்லையா. இங்கே ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடந்துட்டுருக்கு. போரில் ராவணனினுடைய வீரர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்றாங்க, இறந்துடுறாங்க. விபீஷணன் என்ன செஞ்சிட்றான், நான் வந்து தர்மத்தின் பக்கம்தான் நிற்பேன்னு சொல்லி ராமனோட போய் சேர்ந்துடுறான். அதனால் போருக்கு யாரை போய் எழுப்புறாங்க, கும்பகர்ணன். கும்பகர்ணன் வந்து எப்படின்னா, ஆறு மாதம் நல்லா தூங்கிக்கிட்டே இருப்பான், ஆறு மாதம் என்ன செஞ்சிட்ருப்பான், தூங்காமல் முழிச்சிட்ருப்பான். ஆனால் உறங்க கூடிய கும்பகர்ணனை வந்து என்ன செய்ய முடியாது, எழுப்பவே முடியாது. அதான் வீட்டில் எல்லா பெரியவங்களும் என்ன சொல்லுவாங்க, நீ பாரு நல்ல கும்பகர்ணன் மாதிரி தூங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா இல்லையா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிதானே. அதான் சொல்கிறாங்க, கும்பகர்ணனை போய் எப்படி எழுப்புறாங்கன்னு பாருங்க. உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசையில் அமைந்த சந்தம். உலக்கையால் மாறி மாறி இடிப்பாங்க தெரியுமா, உரலில் உலக்கையை போட்டு இடிப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா என்னென்னு தெரியல. இப்போல்லாம் நம்ம என்ன செஞ்சிடறோம், மிக்சியில் எதனால என்ன செஞ்சிடறோம், திரிச்சிடறோம். ஆனால் உலக்கையில் வந்து மாவு இடிப்பாங்க, எந்த மாவுனாலும். அது ஓசை எப்படி இருப்பாங்க, அந்த ஒரு ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒருத்தர் உலக்கையை வந்து உள்ளே குத்தும்போது சை அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்கும், இன்னொருத்தவங்க குத்தும்போது சை அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை சந்தம் வர மாதிரி இடிக்கும் காட்சியை கண்முன் எழுப்புகிறது இந்த கம்பரின் இந்த பாடல். எப்படின்னு பாருங்க, உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது, இன்றுதான் எழுந்திராய் எழுந்திராய்,
கரங்கு போல வில் பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, உறங்குகின்ற கும்பகர்ணன் இல்லையா, தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பகர்ணனே, உங்கள் மாய வாழ்வெல்லாம் உங்களுடைய பொய்யான வாழ்க்கையெல்லாம் இறங்குகின்றது. இன்றிலிருந்து அந்த வாழ்க்கையெல்லாம் என்ன செஞ்சிட்டு இறங்க தொடங்கி விட்டது. ஏன்னா உங்களை அழிக்கிறதுக்கு ராமன் ஒருத்தன் என்ன செஞ்சிட்டான், வந்துட்டான். இன்றுகான் அதை நீ என்ன செய்ய பாரு, எழுந்திராய் எழுந்திராய், அதை காண்பதற்காகவே நீ என்ன செஞ்சிரு, எழுந்திடுவாய் எழுந்திடுவாய் இல்லையா. அடுத்தது பாரு, பாருங்க, கரங்கு போல வில் பிடித்த காலதூதர் கையிலே இல்லையா, கரங்கு போல வில் பிடித்த கரங்குனா என்னது, காற்றாடி, காற்றாடி போல எல்லா இடங்கள்லையும் என்ன செய்கிறாங்க மக்கள் வீரர்கள் வந்து வில்லை பிடித்து என்ன செய்கிறாங்க, திரிஞ்சிட்டு இருக்காங்க. காற்றாடி போல எல்லா இடங்களிலும் வில் பிடித்த காலதூதர் கையிலே, இடங்களையும் திரிகின்ற வில்லை பிடித்த காலனுக்கு தூதராக, காலனுக்கு தூதரானவர் என்ன செய்கிறாரு, உறங்குவாய் உறங்குவாய், படுக்கையில் படுத்து இனிது உறங்குவாய் இனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. காற்றாடி போல எல்லா இடங்களிலும் திரிகின்ற வில்லை பிடித்த காலனுக்கு தூதரானவர் கையில் இனி படுத்து உறங்குவாயாக இல்லையா. நீ இப்படி தூங்கிட்டே இருந்தேனா, எழுந்திருக்காமல் தூங்கிட்டு இருந்தேனா, நீ யாருடைய கையில் போய் தான் கடைசியில் தூங்க போகிற, காற்றாடி போல எல்லா இடங்களிலும் வில்லை பிடித்து திரியக்கூடிய காலன்னா யாரு, யமன். யமனுக்கு தூதராக போய் நீ யமனினுடைய மடியில் தான் போய் இனிமேல் படுத்து உறங்குவ, அதனால் நீ என்ன செஞ்சிரு, தயவு செஞ்சு எழுந்திருச்சிரு அப்படின்னு சொல்லி கம்பர் வந்து இந்த பாடலை எழுதியதாக கூறாங்க. இதோட உங்களுக்கு வந்து என்னது, கம்பராமாயணம் முடிவு பெற்றது இல்லையா. கும்பகர்ணனை எப்படி எழுப்புறாங்க, உறங்குகின்ற கும்பகர்ணன் உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது, இன்றுதான் எழுந்திராய் எழுந்திராய், கரங்கு போல வில் பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய். நிகழ்களை இந்த உரையினுடைய தான் இந்த பகுதியில் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அந்த நூல் நுழையும் ஒன்றுன்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது நிகழ்களைகளை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்களுக்கும் சரி காட்சிக்கும் சரி அறிவுக்கும் சரி கருத்தினை தருவது இந்த நிகழ்களைகள். இது வந்து கால வெள்ளத்தை கடந்து நிற்கக்கூடியவை. இந்த நிகழ்களைகளில் ஆடல் பாடல் இசை நடிப்பு ஒப்பனை உரையாடல் வழியாக மக்களை மகிழ்ச்சியடைய செய்கிறது. சமூக பண்பாட்டு தளத்தினுடைய, அதாவது இன்றைக்கி சமூகத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய கருத்து கருவூலமாக விளங்குகிறது. மிக நுண்ணிய உணர்வுகள், நுட்பமான உணர்வுகளினுடைய உறைவிடங்களாகவும் இருப்பது இது. அதுதான் என்னது, மக்கள் பண்பாட்டினுடைய பதிவுகளாக, மக்களினுடைய கலாச்சாரத்தினுடைய பதிவுகளாக திகழக்கூடிய இந்த நிகழ்கலைகள். நிகழ்கலைன்னா என்ன, சின்ன ஊர்களில் வாழக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கையை பிரித்து பார்க்க இயலாத அளவுக்கு இந்த நிகழ்கலைகள் மக்களினுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்திருக்கிறது. இது மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கவலையையும் என்ன செய்து போக்குகிறது. சமுதாயத்தினுடைய ஆவணங்களாகவும், அந்த எந்தெந்த காலகட்டத்தில் சமூகத்தில் மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையையும் கலாச்சாரத்தையும் வாழ்க்கை முறைகளையும் மேற்கொண்டிருந்தார்கள் என்பதற்கு இது ஒரு சிறந்த ஆவணங்களாகவும், மக்களுக்கு செய்தியை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு ஊடகங்களாகவும் இந்த நிகழ்கலைகள் திகழ்ந்திருக்கின்றன. பழந்தமிழ் மக்களினுடைய கலை அழகியல் புதுமை ஆகியவற்றினுடைய எச்சங்களை, அதாவது அதனுடைய பழமைகளை அறிவதற்கு தற்காலத்தில் நிகழ்த்தப்படும் கலைகள் வந்து துணை செய்கின்றன. பழந்தமிழர்கள், பழங்கால மக்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை தான் வாழ்ந்தாங்க என்கிறத எடுத்து சொல்லக்கூடியது இந்த நிகழ்கலைகள். இந்த நிகழ்கலைகளில் நம்ம முதலாவதாக எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கரகாட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். பன்னெடுங்காலமாக மக்களால் விரும்பக்கூடிய மரபார்ந்த கலைகளில் ஒன்று கரகாட்டம். கரகம்னா என்ன, பித்தளை செம்பையோ இல்லை சின்ன குடத்தையோ அதை தலையில் வைத்து தாளத்திற்கு ஏற்ப ஆடுவது தான் கரகாட்டம். இது நடனம்,
இந்த நடனத்துக்கு பேர் கரகம். கும்பாட்டம் எனவும் இந்த கரகாட்டத்தை என்ன செய்கிறாங்க அழைக்கிறார்கள். கரகச்சம்பினுடைய அடிபாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரினுடைய தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர். தலையில் செம்பில் மணலையோ பச்சரிசியையோ நிரப்புகின்றனர். கண்ணாடியாலும் பூக்களாலும் அழகூட்டிய கரகக்கூட்டின் நடுவில் கிளி பொம்மை பொருந்திய மூங்கில் குச்சியை சொருகி வைத்து ஆடுகின்றனர். இதற்கு நையாண்டி மேலே இசையும் நாகசுரம் தமிழ் பம்பை போன்ற இசைக்கருவிகளும் இசைக்கப்படுகின்றன. ஆணும் பெண்ணும் சேர்ந்து நிகழ்த்தும் கரகாட்டத்தில் சில நேரங்களில் ஆண் பெண் வேடமிட்டு ஆடுவதும் உண்டு. கரகாட்டம் நிகழ்த்துதலில் இத்தனை பேர்தான் பங்கேற்க வேண்டும் என்ற வரைமுறை எதுவுமே இல்லை. கரகச்செம்பினுடைய அடிப்பாகத்தை தட்டையாகி அந்த செம்பில் மணலையோ இல்லைன்னா பச்சரிசியையோ நிரப்பி கண்ணாடியாலும் பூக்காலாலும் அலங்காரம் செய்து அதற்கு நடுவில் இந்த கிளி பொம்மையை வந்து என்ன செய்வாங்க, அழகான ஒரு கிளி பொம்மையை சொருகி வச்சு மூங்கில் குச்சியில் வந்து சொருகி வச்சு நாதஸ்வரம் நையாண்டி மேளம் தமிழ் பம்பை போன்ற இசைக்கருவிகளை இசைக்கப்படுது இசைக்கு ஏற்ப நடனம் ஆடுவது தான் இந்த கரகாட்டம். இதில் வந்து ஆண் வந்து பெண் வேடமிட்டு ஆடுவதும் உண்டு. கரகாட்டம் நிகழ்த்துதலில் இத்தனை பேர் தான் பங்கேற்கணுங்கிற வரைமுறை எதுவுமே கிடையாது. நீரறவறிய கரகத்து என்ற புறநானூற்று பாடலடியில் கரகம் என்ற சொல் இடம்பெறுகிறது. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. இதுவே கரகாட்டத்திற்கு அடிப்படை என்றும் கருதப்படுகிறது. இது தமிழகத்தில் மதுரை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி முதலிய மாவட்டங்களில் நிகழ்த்தப்படுகிறது இல்லையா. புறநானூற்றில் அந்த கரகாட்டத்தை பற்றி ஒரு வரி வந்து இடம்பெறுகிறது. நீரர வரியா கரகத்து என்ற புறநானூற்று பாடல் அடியில் இந்த சொல் வந்து இடம்பெறுகிறது. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை கூத்துகளில் ஒன்று குடக்கூத்தும் என்று ஒன்று குறிப்பிடப்படுகிறது. அதுவே கரகாட்டத்திற்கு அடிப்படை. இந்த கரகாட்டம் வந்து எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னால் மதுரை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி முதலிய மாவட்டங்களில் இது நிகழ்த்தப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மயிலாட்டம். மயில் வடிவுள்ள கூட்டுக்குள் ஒருவர் தன் உருவத்தை மறைத்து கொண்டு நையாண்டி மேளத்திற்கு ஏற்ப ஆடும் ஆட்டமே மயிலாட்டமாகும். நையாண்டி மேளம் இசைக்க காலில் கட்டப்பட்டுள்ள சலங்கை ஒலிக்க மயிலின் அசைவுகளை ஆடி காட்டுவர். கரகாட்டத்தின் துணையாட்டமாகவும் மயிலாட்டம் ஆடப்படுகிறது. ஊர்ந்த ஆடுதல், மிதந்த ஆடுதல், சுற்றி ஆடுதல், இறகை விடுத்த ஆடுதல், தலையை சாய்த்த ஆடுதல், தாவி ஆடுதல், இருபுறமும் சுற்றி ஆடுதல், அகவுதல், தண்ணீர் குடித்து கொண்டே ஆடுதல் ஆகிய அடவுகளை கலைஞர்கள் இவ்வாட்டத்தில் ஆடி காட்டுவர். மயில் மாதிரியே தன்னை மாற்றிக்கிட்டு உருவத்தை மாற்றிக்கிட்டு நையாண்டி மேளத்திற்கு ஏற்ப மயிலினுடைய அசைவுகளை ஆடி காட்டுவது தான் மயிலாட்டம். இதனுடைய ஆட்டம் எப்படி ஆடுவாங்கன்னா ஊர்ந்து ஆடுவாங்க. மிதந்து சுற்றி இறகை விரித்து தலையை சாய்த்து தாவி இருபுறமும் சுற்றி ஆடுதல் தண்ணீர் குடித்து கொண்டே ஆடுவது போன்ற அடவுகளை கலைஞர்கள் வந்து என்ன செய்வாங்க இவ்வாட்டத்தில் ஆடி காட்டுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா காவடி ஆட்டம். இது பார்ப்பதற்கு பாரந்தாங்கு கோல் போன்று இருக்கும். இரு முனைகளிலும் சம எடைகளை உடைய தண்டினை தோளில் சுமந்து ஆடுவது காவடி ஆட்டம். மரத்தண்டின் இரு முனைகளையும் சிற்ப வேலைப்பாடுகளை பலகைகளை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரைவட்டமாக இணைத்து அந்த பகுதியை பட்டு துணிகளால் மூடி அழகுபடுத்தி மேலும் மயில் இறகுகளை கற்றைகளை இருபுறமும் பொருத்தி மணிகளால் அழகுபடுத்தி காவடியை என்ன செய்கிறாங்க உருவாக்குறாங்க. காவடியினுடைய அமைப்புக்கு ஏற்ப எத்தனை வகையாக சொல்றாங்கன்னா மச்ச காவடி, சர்ப்ப காவடி, பூ காவடி, தேர் காவடி, பறவை காவடி என்று அவற்றை அழைக்கின்றனர். இலங்கை, மலேசியா உட்பட புலம்பெயர் தமிழர் வாழும் பிற நாடுகளிலும் காவடி ஆட்டம் என்ன செய்து ஆடப்படுகின்றது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒயிலாட்டம். அது எப்படின்னா ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டி காலில் சலங்கை கட்டிக்கிட்டு ஒரு சிறு துணியை கையில் பிடிச்சிக்கிட்டு வீசி ஒயிலாக ஆடும் ஆட்டம் ஒயிலாட்டம். உணர்ச்சிக்கு ஏற்ப பாட்டின் சந்தனமும் ஆட்டமும் என்ன செஞ்சுருக்கோம் அமைந்திருக்கும். இது வந்து மனதை ஈர்க்கக்கூடிய ஆட்டமாக கருதப்படுகிறது. இதை ரொம்ப கம்பீரத்தோடு ஆடுவது மிக சிறப்பானது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிலாட்டத்தினுடைய இரு வரிசையாக நின்று ஆடுவாங்க. ஒருவருக்கு ஒருவர் இடம் விட்டு எதிரெதிரி திசையிலிருந்து ஆடு ஆண்கள் ஆடுவதே வழக்கமாக உள்ளது. ஒரே குழுவில் வயது முதிர்ந்த ஆண்களும் இளைஞர்களும் இணைந்து ஆடுவதும் உண்டு. இந்த ஆட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவிழ் சிங்கி, டோலக், தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேவராட்டம், சேவையாட்டம். தேவராட்டம் வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என பொருள் கொள்ளப்படுகிறது. இது ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஒரு ஆட்டமாகும். உரிமை என பொதுவாக அழைக்கக்கூடிய தேவதுந்தும்பி தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவியாக விளங்குகிறது. இந்த கலை வேட்டி கட்டியும் தலையிலும் இடையிலும் சிறு துணி கட்டியும் கால்களில் அணிந்தும் எளிய ஒப்பனையுடன் நிகழ்த்தப்படுகிறது. இவ்வாட்டத்தில் பெரும்பான்மையாக 8 முதல் 13 கலைஞர்கள் கலந்து கொள்வார்கள் என்பது பொது மரபாக உள்ளது. தேவராட்டம் குறிப்பாக சடங்கு சார்பாக ஆடப்படுகிறது. தேவராட்டம் போன்றே ஆடப்பட்டு வருகின்ற கலை இன்னொரு கலை வந்து சேவையாட்டம். ஆட்ட கலைஞர்கள் சேவை பலகை, சேமக்கலம், ஜால்ரா ஆகிய இசைக்கருவிகளை இசைத்து கொண்டே ஆடுவார்கள். இதனை இசை சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலைகளாகவும் மக்கள் கருதுகிறார்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொய்க்கால் குதிரையாட்டம். இது வந்து போல செய்தல் போன்ற பண்புகளை பின்பற்றி ஆடக்கூடிய ஒரு ஆட்டமாகும். இரண்டு கால்களிலும் என்ன செய்வாங்க, பெரிய குச்சி மாதிரி என்ன செஞ்சுக்கிடுவாங்க, கட்டிக்கிட்டு அப்புறம் மரத்தாலான பொய்க்காலில் நின்று கொண்டும் குதிரை வடிவுள்ள கூட்டை உடம்பை சுமந்து கொண்டு ஆடும் ஆட்டம் தான் பொய்க்கால் குதிரையாட்டம். இதில் ஆடக்கூடியவங்கள் அரசன் அரசி வேடமிட்டு இவ்வாட்டத்தை ஆடுவாங்க. புறவி ஆட்டம், புறவி நாட்டியம் என்ற பெயர்களிலும் இந்த பொய்க்கால் குதிரையாட்டம் அழைக்கப்படுகிறது. இது யாருடைய காலத்தில் வந்ததுன்னா மராட்டியர்களினுடைய காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக குறிப்பிடுகிறார்கள். இதில் உள்ள கலைஞர் தங்களுடைய கால்களை மறைக்கும் உயரத்திற்கு துணியை கட்டிக்கொள்வார்கள். காலில் சலங்கை அணிந்தும் அரசன் அரசி உடை அணிந்தும் கிரீடம் அணிந்தும் ஆடுகின்றனர். குதிரை மேல் ஏறி பயணம் செய்வது போன்று கடிவாளத்தை ஆட்டியும் காலை உயர்த்தியும் நான்கு புறமும் ஓடியும் என்ன செய்வாங்க, இந்த ஆட்டத்தை ஆடுவார்கள். பொய்க்கால் குதிரை ஆட்டத்திற்கு பாடல்கள் எதுவும் பயன்படுத்தப்படுவது கிடையாது. நையாண்டி மேளமும் நாதஸ்வர இசையும் தான் இதுக்கு இசைக்கப்படுகிறது. இது ஒரு ராஜஸ்தானி கச்சி கொடி என்றும், இது வந்து ராஜஸ்தானில் கச்சி கொடி என்றும், கேரளத்தில் குதிரை களி என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தப்பாட்டம். தப்பு என்ற தோற்கழிவினுடைய இசைக்கு ஏற்ப ஆடக்கூடிய ஆட்டம்தான் தப்பாட்டம். அது தப்பாட்டமாகும். இது வந்து ஆண்கள் மட்டுமே ஆடி வந்த இந்த ஆட்டம் இப்போது வந்து பெண்களாலும் என்ன செய்து ஆடப்படுகிறது. இவ்வாட்டம் தப்பாட்டம், தப்பட்டை, தப்பு என்பது போன்று வட்ட வடிவமாக அமைந்துள்ள அகன்ற தோற்கருவி, கோவில் திருவிழா, திருமணம், விழிப்புணர்வு முகாம், விளம்பர நிகழ்ச்சி ஆகியவற்றில் தப்பாட்டம் என்ன செய்து ஆடப்படுகிறது. தப் தப்பு என்று ஒழிப்பதால் அந்த ஒளியின் அடியாக தப்பு என பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. தக 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 தந்த தந்த தக என்று தாளம், பதலை திமிலை துடி தும்பட்ட மும்பெருக என்று திருப்புகளில் வந்து இந்த தப்பாட்டத்தை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அருணகிரிநாதர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார் அருணகிரிநாதர். இதனை பறை என்றும் என்ன செய்வாங்க, அழைப்பார்கள். ஒற்றை சொல்லுவதற்கென்றே, அதாவது சாரி, ஒன்றை சொல்வதற்கென்றே இசைக்கப்படும் இசை கருவிகள் தாளக்கருவி வந்து பறையாகும். தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள்களில் ஒன்றாக பறை இடம்பெறுகிறது. அதாவது இந்த பாடத்தில் வந்து இந்த இயல் ஆறில் வந்து நீங்கள் வந்து இலக்கணம் படிக்கும்போது அகப்பொருள் இலக்கணம் படிப்பீங்க. அப்போ ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு பறையை வந்து என்ன செய்வாங்க, சொல்லியிருப்பாங்க. அப்போது அந்த தொல்காப்பியரினுடைய காலத்திலேயே கருப்பொருள் ஒன்றாக இந்த பறையானது இடம்பெறுகிறது. மேலும் பறையாடல் பற்றிய செய்திகள் இலக்கியங்களிலும் என்ன செய்து காணப்படுகிறது.